கொல்கட்டால இந்த பெண் மருத்துவருக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமையை பத்தின உங்க கருத்து என்ன சார் கொலைன்றது ரொம்ப கொடூரமாக கொண்டு இருக்கிறாங்க முகத்துல பஞ்ச் பண்ணி அந்த கண்ணாடி கீழே கண்ணுக்குள்ள குத்தி இருக்குது கால் எலும்புகள் நொறுங்கி இருக்குது கஞ்சியில் விந்து வராது முதல்ல விந்துனுடைய அளவு வந்து எம்எல்ல வரும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்குன்னா அந்த கர்ப்பப்பையினுடைய வெயிட் வந்து விட்டு பைத்துக்குள்ள போய் கல்லீரல குத்தி கல்லீரல போனாங்க உயிரோட உள்ள ஒரு பெண்ணோட இந்த மாதிரி உறவு கொள்ள முடியாது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க பிணங்களோட உறவு கொள்வாங்க அல்லது அவங்கள கொண்டுட்டு அதுக்கப்புறம் உறவு கொள்வாங்க வந்து ஒரு ப்ராப்பர் செக்ஸ் எஜுகேஷன் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பெண் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்து எந்த நேரத்துலையும் எங்கே போனாங்க அப்படின்னு விக்டிட்டு விக்டி மேலே பிளேம் பண்ணுவாங்க மூணு வயது குழந்தையிலேருந்து எழுபத்தைந்து எண்பது வயது பெண் வரைக்கும் கற்பழிக்கிறாங்க மூணு வயது குழந்தை எப்படி ஒரு ஆபாசமாக ட்ரெஸ் பண்ண முடியாது ஒரு உண்மை என்னென்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற பெரியவர்கள் பக்கத்து விட்ட நண்பர்கள் குவாக்கள் கூட பண்ணலாம் மகள் மிளகு புஷ்பு அவங்க சொல்லியிருந்தாங்க என்னுடைய அப்பா வந்து தவறா என்ன நடந்துட்டார் Taste Daily. Taste Daily. Reflect நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் காமராஜ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க அவர்கிட்ட பேசுறதுக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் இப்போ கொல்கட்டால இந்த பெண் மருத்துவருக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமையை பத்தின உங்க கருத்து என்ன சார் கார் மெடிக்கல் காலேஜில் நடந்த மிகப்பெரிய இந்த சம்பவம் வந்து இதுவரை மெடிக்கல் ஹிஸ்டரியில் கிடையாது சொல்லப்போனால் இந்தியாவிலேயே அதிக பெண்கள் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறது தமிழ்நாட்டில் தான் நிறைய மருத்துவக் கல்லூரிகளில் பணி புரிஞ்சுக்கோன்னா ம பெண்கள் வந்து நடராத்திரிலேயும் வேலைக்கு போவாங்க டியூட்டியில் இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஷிஃப்ட்டில் பெண்கள் இருப்பாங்க கைன காலேஜ் வார்ட்லாம் நிறைய இருப்பாங்க ஆனால் இப்படி ஒரு கொடூர சம்பவம் வந்து இதுவரைக்கும் மருத்துவக் கல்லூரிகளில் நடந்ததில்லை சில நேரங்களில் யாராவது இறந்து போனாங்கன்னா சில சின்ன சின்ன சண்டைகள் நடக்கிறதே தவிர ஒரு பெண் மருத்துவர் கற்பழிக்கப்பட்டு அல்லது வன்கொடுமை செய்யப்பட்டு சாகிறதுக்கு இதான் முதல் முறை இந்த மாதிரி சாகடிக்கப்படுறது அதுவும் இந்த கொலைன்றது ரொம்ப கொடூரமாக கொண்டு இருக்கிறாங்க கண்ணுக்குள்ளே அந்த க முகத்தில் பஞ்ச் பண்ணி அந்த கண்ணாடி கீழே கண்ணுக்குள்ளே குத்தி இருக்குது கால் எலும்புகள் நொறுங்கி இருக்குது ஏராளமான விஷயங்கள் இது ரொம்ப மருத்துவ உலகையே கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு பெண்கள் உண்மையிலேயே பயப்படுவாங்க இனிமேல் மெடிக்கல் காலேஜில் இது வரைக்கும் சாதாரணமாக நடந்து போயிட்ருப்பாங்க இருட்டில எல்லாம் மருத்துவர்கள் ஒரு பிளாக்லேருந்து இன்னொரு பிளாக் போகிறதுலாம் ரொம்ப சாதாரணம் யாரும் என்றைக்கி யோசிச்சது கூட இல்லை ஆனால் இனிமேல் பெண்கள் கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் பெண் மருத்துவர்களுக்கு இது பயமாக இருக்கும் தனியாக இருக்குமே அப்படின்ற பயத்தை இது முதல் முறையாக இந்தியா ஃபுல்லாக உருவாக்கியிருக்கோம் ரொம்ப அதிர்ச்சி ஆனால் ஒரு உண்மை என்னென்னா இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு பெண்கள் ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரசாங்கத்தினுடைய டேட்டாது அரசாங்கத்தில் பதிவு பண்ணப்பட்ட கற்பழிப்பு வழக்குகள் மட்டும் இவ்வளவு பதினாறு நிமிடத்திற்கு ஒரு பெண் வந்து கற்பழிக்கப்படுறாங்கன்ற டேட்டா இருக்கு இந்தியா முழுவதுமாக தான் நிலமை இது வெளியே நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் உண்மையில் இதை விட இன்னும் அதிகமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா வெளியே நடக்கிறதுல ஆகிறது வந்து பத்தில் ஒரு பகுதி தான் அந்த டிப் அப் ஐஸ்போக்னு சொல்லுவோம் அந்த முனையில் அதுவும் பெண் இறந்துட்டாங்கன்னா அது கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட்டு ரெக்கார்ட் ஆகிடும் பெண் வந்து ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமாக அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டிய நிலமிலேருந்து ரெக்கார்டாகும் தொண்ணூறு சதவிகிதம் கற்பழிப்புகள் பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து ரெக்கார்ட் ஆகாது அந்நியர்கள் பண்ணாலும் குடும்ப உறுப்பினர்கள் பண்ணாலும் அது ரெக்கார்டே ஆகிறது இல்லை இன்னொரு முக்கியமான விஷயத்தில் என்ன பண்ணால் பெரும்பாலான நேரங்களில் தெரியாதவர்கள் அதை இல்லை இந்த காரியங்களை பண்ணுறது எழுபது சதவிகிதம் வந்து தெரிந்த நபர்களால் எழுபத்தி ஒரு சதவீதம் கரெக்டாக சொன்னால் எழுபத்தி ஒரு சதவிகிதம் தெரிந்தவர்களால் நண்பர்களால் உறவினர்களால் தான் பண்ணப்படுது முப்பது சதவீதத்துக்கு குறைவாக தான் அந்நியர்கள் யாருன்னு தெரியாதவங்க யாருன்னு தெரியாதவங்க வந்து அன்னோன் ப்ளேஸில் எங்கேயாவது தான் நடக்கும் ஆனால் பெரும்பாலான இது வீட்டில் நமக்கு தெரிந்த இடங்களில் நடக்கும் அது பல விஷயங்களை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இதில் வந்து தடுக்கிறது தான் கொஞ்சம் ஈஸி அப்போது பாலியல் கல்வி பெண்களுக்கும் ஆண்களுக்குமே கொடுக்கணும் பெண்களுக்கு முக்கியமாக நாங்கள் சொல்கிறது நீங்கள் தனியாக இந்த மாதிரி நடராத்திரி பார்ட்டிகளுக்கு இந்த மாதிரி கற்பழிப்புகள் நடக்கிறது வந்து ஒரு டென் ஓ கிளாக்லேருந்து ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்கில் தான் நிறைய நடக்குது தனியாக ரொம்ப போகாதீங்க போனீங்கன்னா உங்கள் தோழிகளோடு போங்க எப்போயும் அவங்க கூட இருங்க அங்கே ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் கொடுங்க யாராவது ஓப்பன் பண்ணி கப்பில் கிளாஸஸில் கொடுத்தாங்கன்னா எடுக்காதீங்க நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு டாய்லெட் போயிட்டு வந்து திரும்ப அதை குடிக்காதீங்க சேஃபாக இருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு ஒரு அன்சேஃபாக இருக்கிறோன்னு ஃபீலிங் வந்தால் அதை நம்புங்க ஆமாம் நீங்கள் உண்மையில் அன்சேஃபாக இருக்கீங்க அந்த இடத்த விட்டு குயிக்காக ஜனங்கள் நிறைய இருக்கக்கூடிய மக்கள் நிறைய இருக்கக்கூடிய பொதுவான இடங்களுக்கு போயிடுங்க அந்த இடத்துல இருக்க வேண்டாம் இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கும் உலகத்தில் பெரும்பாலான பகுதிகள் ஆபத்தாக தான் இருக்குது ஒரு நடராத்திரில் ஒரு பெண் வந்து நடந்து போயிட முடியாது ரோட்டில் சிங்கப்பூர் சில நாடுகள் சோசியலிச நாடுகள் பல் நாடுகளில் வந்து ரொம்ப சேஃப் ஆனால் பெரும்பாலான நாடுகள் வந்து அன்சேஃப் தான் பல நாடுகள்லேயும் இந்த கற்பழிப்பு குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குடும்ப வன்முறைகள் குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய கடுமையான தாக்குதலாம் இருக்கிறத பார்க்க தான் செய்கிறோம் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி மிக கடுமையான ஒரு வன்முறையோட பாலியல் வன்புணர்வும் செய்யப்பட்டிருக்காங்க இந்த பெண் இது ரொம்ப மருத்துவ ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் இப்போ நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க சொல்லிருந்தீங்க பதினாறு நிமிஷத்துக்கு ஒரு பெண் வந்து கற்பழிக்கப்படுறாங்க சொல்லி காரணம் என்ன சார் ஆண்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லாதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதா கடுமையான தண்டனைகள் இல்லாம இல்ல நிரூபிக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்ப எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் போட்டாங்க பத்து சதவீத குறைவா அந்த நூறு கேஸை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பேருக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் தண்டனை கிடச்சி ஜெயிலுக்கு போகிறார் தொண்ணூற்றி சதவீதம் பேர் வந்து விடுதலை ஆகி போயிடறாங்க ஏன்னா இந்த கேஸஸ் நிரூபிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் நம்பர் டூ வந்து இது பதினைந்து வருடம் இருபது வருடம் நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த பெண் வந்து அந்த வயசில் ஒரு இருபது வயதில் நடந்திருந்தால் அந்த பெண் நாற்பது முப்பத்தஞ்சி நாற்பது வயது ஆகும் போது செட்டில் ஆகிருப்பாங்க அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து வந்தால் போதும்னு கூட அவங்க மனநிலை மாறிடும் யாருன்னா நம்மள எதுனா கொஞ்சம் என்னவோ தப்பா இருக்குது இது ஒரு நம்ம நினைச்ச மாதிரி எளிமையா இல்ல பாதுகாப்பாக இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணாலே அவங்க சீரியஸா தான் இருக்கணும் நெருங்கி அவங்க தொட வேண்டிய அவசியம் இல்ல அப்படியெல்லாம் பட்டினாங்கன்னா தான் அந்த அந்த கல்வி ஒரு பக்கம் முக்கியம் இதுல வந்துங்க வெறும் பல நேரங்கள் என்ன நம்ம சொசைட்டி என்ன பண்ணுவோம் விக்டீம் பிளேமிங் இருக்கும் பாதிக்கப்பட்டவன் போய் இந்த ட்ரெஸ் போட்டாங்க இந்த டெல்லியில் கேஸ் எல்லாம் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பெண் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்து எந்த நேரத்துலையும் அங்கே போனாங்க அப்படின்னு விக்டி விக்டி மேலே ப்ளேம் பண்ணுவாங்க அதில் வந்து எந்த அர்த்தமும் இல்லை ஏன்னா மூணு வயது குழந்தையிலேருந்து எழுபத்தைந்து எண்பது வயது பெண் வரைக்கும் கற்பழிக்கிறாங்க மூணு வயது குழந்தை இப்படி ஒரு ஆபாசமாக ட்ரெஸ் பண்ண முடியும் அதனால் இந்த ட்ரெஸ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரியாக நடக்குதுன்றதெல்லாம் ஒரு தப்பான கண்ணோட்டை இந்த மாதிரி ஆட்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுடைய தண்டனைகள் நிரூபிக்கிறது எல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு ஆள் ஒரு இடத்துல ஒரு ஸ்கூலில் மாற்றுறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆசிரியர் மாற்றுறார் அவரை நீக்கிறாங்க அடுத்த இடத்துல போய் ஈஸியாக சேர்ந்து இன்னொரு ஸ்கூலில் போய் அவர் வேலைக்கு சேர்ந்து வேலை செஞ்சுட்டு அங்கே இந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த செக்ஷுவல் ப்ரிடேட்டார்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம் இவங்களை இவங்க அதை பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே இன்னும் மோசம் வீட்டுக்குள்ளே இருக்கிற பெரியவர்கள் பக்கத்து விட்ட நண்பர்கள் அல்லது யாராவது ஒருத்தர் வந்து இதை பண்ணலாம் ஏன் அப்பாக்கள் கூட பண்ணலாம் மகள் மேலே குஷ்பு அவங்க சொல்லியிருந்தாங்க என்னுடைய அப்பா வந்து தவறாயன்ட்ட நடந்துக்கிட்டாரு அப்பாக்கள் அப்படி நடந்த இப்போ யார் வேணாலும் இதை பண்ண முடியும் இதை வந்து பல நேரங்களில் இந்த எதிர்கொள்றதுக்கு இந்த பெண் குழந்தைகளுக்கு தெரியாது அதில் சிக்கல்கள் இருக்கு அப்போ பாலியல் கல்வி கொஞ்சமாவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் எந்த மாதிரியான ஒரு செக்ஸ் எஜுகேஷன் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கற்று தரணும் சார் அதான் இவங்களுக்கு வந்து முதல்ல உடல் உறுப்புகள் அதை பற்றிய விஷயங்கள் எப்படி தவறாக மற்றவங்க நம்மளை தொடலாம் நடத்த முடியும் அதை எப்படி நம்ம எதிர்கொள்கிறது இப்போ நம்ம யாராவது தப்பாக தொடுறாங்க அப்படின்னா பல நேரம் ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க பெண்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது பயமாக இருக்கும் குற்ற உணர்வு அவங்களுக்குள்ளே வரும் அதுக்கு பதிலாக முதலே நம்ம எல்லாம் சொல்லி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் பக்கத்தில் இருக்க நமக்கு நம்பகமானவர்கள் தாத்தா பாட்டி இல்லை அம்மா அப்பா யாராவது நம்பகம் நம்ம நம்ம நேசிக்கிற நண்பர்கள் அல்லது நேசிக்கக்கூடிய உறவினர்கள்கிட்ட போய் முதல்ல சொல்லணும் என்ன நடந்ததுன்னு தைரியமாக அதை செய்கிறவங்களுக்கு கடுமையான தயக்கமும் பயமும் லைட்டாக குழப்பமும் வந்துடும் இதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறது இவங்க பயந்தாங்கன்னா அவங்க அத்து மீறி மேலே மேலே போய்கிட்டே இருப்பாங்க பய பயத்தை பயன்படுத்திக்குவாங்க அந்த கர்ப்பையினுடைய வெயிட்டு வந்து ஒரு முந்நூறு கிராம் அப்படின்னு இருந்தது அது கிராமில் சொல்லுவாங்க ஆனால் நிறைய பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் என்னென்னா விந்து வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு இருந்ததுன்றதான் எம்ஜி சொல்லு எம்ஜி அப்படின்றாங்க எம்ஜியில் விந்து வராது முதல்ல விந்துனுடைய அளவு வந்து எம்எல்ல வரும் விந்துனுடைய அளவு மில்லி லிட்டரில் தான் சொல்லுவோம் ஒரு ஆளுக்கு ஒன்று ஒன் அல்லது ரெண்டு டூ மில்லி லிட் எம்எல் தான் இருக்கும் இது அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்குன்னா அந்த கர்ப்பை உலர்ந்த திரவத்தோடு இவ்வளோ மில்லிகிராம் இருந்ததுன்னா குறி குறிப்பிட்டிருக்காங்க இவ்வளோ மில்லிகிராம்னு மில்லிகிராமில் விந்த சொல்கிறது இல்லை இது எல்லோரும் வெளியே உடனே தப்பாக என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா இது வந்து ஒரு நிறைய பேர் சேர்ந்து கொடூரமாக பாலியல் வல்லுறவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு இது நிறைய பேராக சிங்கிளான்றது டிஎன்ஏ டெஸ்ட்டில் தெரியும் அந்த விந்த டெஸ்ட் பண்ணும்போது அதே மாதிரி அந்த பெண்ணுடைய உடலில் முடி இல்லை நகங்களில் சதை பல்வேறு பொருட்களை எடுக்க முடியும் அதில் செக் பண்ணும்போது ஒருத்தராக இல்லை நிறைய பேரான்றதை அவங்களால சொல்லிட முடியும் அதனுடைய டிஎன்ஏ செக் பண்ணும் ஒரே டிஎன்ஏ தான் எல்லாமே அப்படின்னா ஒருத்தர் இல்ல பல பேருடைய டிஎன்ஏ அங்க எடுக்க முடியுது அப்படின்னா பல பேர்கள் சேர்ந்து அதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும் பட் அது தான் இருந்துச்சு இல்லையா அதோட பின்னணி என்ன சார் அது விந்து அல்ல அதனால அது வந்து மல்டிபுல்லா இல்லையான்றது அந்த டிஎன்ஏல தான் சொல்லணும் ஒருத்தர் வந்து அவ்வளவு விந்தையும் வெளியேற்ற முடியாது ரெண்டு மூணு பேரும் அவ்வளவு விந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவ்வளவு விந்து ரெண்டு மூணு பேரும் வெளியேற்ற முடியாது பத்து பேரும் வெளியேற்ற முடியாது ஏன்னா ஒருத்தருக்கு ரெண்டு மூணு அதிகபட்சம் ரெண்டு எம்எல் மூணு எம்எல் தான் இப்போ இவ்வளோ வக்கரமா ரேப் பண்றாங்க அப்படின்னா அந்த ஆணுடைய மனநிலை என்னவா இருக்கும் சார் இதை மாதிரி வக்கரமாக ரேப் பண்றது நிறைய நடந்திருக்கு நிர்பயா கேஸ் இன்னும் மோசமாக பண்ணியிருந்தாங்க ஒரு கம்பி ராடை பெண்ணூர் போலியா விட்டு வயிற்றுக்குள்ளே போய் கல்லீரலை குத்தி கல்லீரில் சிதைச்சதுனால தான் அந்த பெண் இறந்து போனாங்க அவங்களை காப்பாற்ற எவ்வளோ முயற்சி பண்ணியும் கல்லீரல் பங்க்சர் பண்ணி டேமேஜ் பண்ணதுனால தான் பெங்களூரில் ஒரு ஐடியில் வேலை செய்கிற பெண்ணை டிரைவர் வந்து லீவு போட்டப்போ வேற ஒருத்தர் வந்து கூட்டு போய் கற்பழித்து சாக்கடையில் தூக்கி எரிஞ்சு பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக நடக்கிறது வந்து இயல்பாக பார்க்குறோம் நிறைய கேஸ் இவங்கெல்லாம் வந்து மனநோயாளிகளானா அப்படியெல்லாம் இல்லை இவங்களில் பெரும்பாலானவங்க அதுக்கு முன்னால் வரைக்கும் கிரிமினல் மென்டாலிட்டியோடு இருக்கிறாங்க ஆனால் மனநோய்வுப்பட்டவர்களோ பட்டவர்களோ இல்லை இவங்க இயல்பான குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறாங்க ஒரு வேலையிலையும் இருக்கிறாங்க ஒரு பெண்ணை ஆசைப்பட்டு துரத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து வாய்ப்பு கிடைக்கும்போது வல்லுறவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த பெண்ணை எதிர்த்தால் இந்த மாதிரி கடுமையாக தாக்கி பண்ணலாம் இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு வெரைட்டி என்னென்னா சில பேரால் வந்து உயிரோடு உள்ள ஒரு பெண்ணோட இந்த மாதிரி உறவு கொள்ள முடியாது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க பிணங்களோட உறவு கொள்ளுவாங்க அல்லது அவங்கள கொண்டுட்டு அதுக்கப்புறம் உறவு கொள்ளுவாங்க அது வந்து ஒரு மன வியாதி மாதிரியான ஒரு அந்த மாதிரி கேசஸ் இருக்கலாம் பட் இந்த கேசஸ் என்னன்றது இன்னும் அவங்க ஆய்வுகளுக்கு உள்ளே போன இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மெடிக்கேஷன்ஸ் எதுவும் இருக்கா சார் கண்டிப்பாக இதெல்லாம் கடுமையான இந்த மாதிரி முதல்ல கண்டுபிடிச்சாங்க பாலியல் பிறவுகள்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது ஒரு கூட்டத்தில் டக்குன்னு ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு நிர்வாணமாக காட்டுறது ஒரு பெண்கள் எதிர வந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கட்டிட்டு அதிர்ச்சியை கொடுக்கறது அதே மாதிரி பல்வேறு பொது இடங்களில் பண்றது நிறைய பாலியல் பிறவுகள்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு பேசும்போது சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எழுபது சதவீதம் வந்து கற்பழிப்பு கேசஸ் வந்து தெரிஞ்சவங்களால தான் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி இருக்க அந்த சைக்காலஜி என்ன சார் உறவினர்கள் தாத்தா பாட்டி குழந்தைய மேல இந்த மாதிரி பண்ணலாம் அப்பா குழந்தைகளோட பண்ணலாம் எந்த விதமான உறவுகளும் தவறான உறவுகளில் ஈடுபடலாம் அம்மா ஈடுபடலாம் அந்த மாதிரி ஆண் குழந்தைகளோட ஈடுபடலாம் எந்த உறவும் இதுக்கு விளக்கில்லை இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அதுவும் இல்லாமல் சகோதரர்கள் அவங்களுக்குள்ள ஸ்டெப் மதர் அமெரிக்காலாம் இது ரொம்ப காமன் ஸ்டெப் ஃபாதர் ஸ்டெப் மதர்லாம் அந்த மாதிரி வரும்போது இந்த உறவுகள் அதிகமாக இருக்குன்னு தான் குழந்தைகள் ஃபோன் பண்ணாலே சீரியஸாக எடுத்துகிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க யாராவது தப்பான நடந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்க விவாகரத்துக்கு பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க குழந்தைங்க ப வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள நேரடியான உறவு இருக்காது அப்போ அவங்களுக்குள்ள தவறான உறவுகள் டெவலப் பண்ணுறது டார்ச்சர் பண்ணுறது மிரட்டுறதெல்லாம் நிறைய இருக்கும் இது உலகம் முழுவதுமே இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த பாலியல் ஆபாச படங்கள் நிறைய வர்றதுனால இன்னும் இந்த உணர்வுகள் அதிகமாகுது இந்த வயது குறைஞ்சிக்கிட்டே வர்றதை பார்க்குறோம் இந்த இன்சூரன்ஸில் ஈடுபடுறவங்க இளம் வயது சிறார்களும் உள்ளே வராங்க பதினோரு வயசு பதிமூணு வயசு பதினஞ்சு வயசு நிர்பயா கேஸ்ல எல்லாம் டெல்லியில் ஒரு ஒரு பதிமதினைந்து வயது சிறுவன் அதில் உள்ள இருந்ததை பார்க்க முடியும் அப்படி நிறைய கேஸில் சிறுவர்கள் வர்றதுக்கு காரணம் தான் ரொம்ப சின்ன பசங்க ரொம்ப குழந்தைங்கள இதுக்குள்ளே வரதுக்கான காரணம் என்ன சார் ஆபாச படங்கள் ஆபாச படங்களை பார்க்குறாங்க முன்னெல்லாம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கிடையாது அவங்க கொஞ்சம் அடல்ட் ஆகணும் இப்போது எழுவதுகள்லாம் யாராவது வீடியோ டெக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தான் உட்காந்து பார்க்க முடியும் அதுவும் டெக்கு கிடைக்காது அவங்க போய் அல்லது ஒரு அதுக்கு முன்னால் சிக்ஸ்டி எம்எம் ஃபில்மில் தான் வரும் அதை வந்து பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸு ப்ரொஜெக்ட்ரு இதெல்லாம் வேணும் இப்போ ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ஒரு சாதாரண ஸ்மார்ட் ஃபோன் இருந்ததுன்னா அவங்களால ஆபாச படங்களை பார்க்க முடியாது ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வயதில் அல்லது பன்னிரெண்டு வயதில் எல்லா எட்டாவது ஒன்பதாவது படிக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே ஆபாச படங்களை பார்த்துடுறாங்க இப்படி இருக்கும்போது இப்போ பதிமூணு வயசு பதினாலு வயசு ஆண் குழந்தைகளுக்கு என்ன விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் சார் பாலியல் கல்வின்றதே செக்ஷுவல் ரைட்ஸ் உள்ளடக்கியது பெண்கள் வந்து நமக்கு சமமானவர்கள் அவங்க வந்து ஒரு போகப்பொருள் இல்லை அவங்கள மரியாதையாகவும் சமமாகவும் நடத்துங்க அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க பெர்மிஷன் வேணும் ரெண்டு பேரும் மனம் போத்து அவங்க பல் தொடுறதோ அந்த விஷயங்கள்லாம் சரி எந்த விஷயங்களையும் அவங்களுடைய உரிமைகள் மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்றது ஒரு பேசிக்காக சொல்லித் தருவாங்க சரியான தொடுதல் தவறான தொடுதல் சரியான நடத்தை இது தரும்போது பெண்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் இப்படி தவறாக யாராவது நடந்தால் என்ன பண்ணணும்னு சேர்த்து தரோம் எதெல்லாம் தவறுகள்னு சேர்த்து தரோம் இப்போ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண் வந்து தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் வந்து டியூட்டில இருந்ததா சொல்லப்படுது இப்போ போராட்டம் தான் நடக்குது இல்லை அந்த போராட்டத்தில் வரக்கூடிய டாக்டர்ஸும் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து முப்பத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் டியூட்டி அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இந்த டியூட்டி முடிச்சுட்டு வந்து எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு ப்ராப்பரான ரூம் கிடையாது ஒரு தாப்பால் போட ரூம் கூட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சானிடைஸ்டான ஒரு பாத்ரூம் கூட எங்களுக்கு கொடுக்கப்படுறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஒரு டாக்டரா சொல்லுங்க இதை பத்தி உங்க கருத்து என்ன சார் பல்வேறு மெடிக்கல் காலேஜஸ்ல முழுமையான நல்ல அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்குது சில இடங்களில் ரொம்ப மோசமாகவும் இருக்கலாம் சில இடங்கள் பெட்டராக இருக்கலாம் அது சரியாக இப்போ எப்படி இருக்குது அதுவும் அவங்க சொல்கிற இடங்கள் எப்படி இருக்குது அது தெரியல ஆனால் டியூட்டி ஹவர்ஸ் வந்து இன்னும் பழைய மாதிரி தான் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டியூட்டி தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் டியூட்டி ரொம்ப சாதாரணம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டியூட்டி அப்படின்னா அன்றைக்கி அட்மிஷன் டே நான் காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கும் மறுநாள் காலையில் ஏழு மணிக்கு முடிஞ்சு மறுநாள் ரவுண்ட்ஸ் பண்ணுவாங்க அடுத்து டாக்டர் வந்துடுவாங்க எல்லாரும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாரும் வீட்டுக்கு போக முடியாது அப்போ கொஞ்சம் பேர் வந்து மறுநாள் ரெண்டு மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு போக முடியும் அப்போ தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் கிட்டே வந்துடும் இப்போது இந்த மாதிரியான கடுமையான பனிச்சுமைகள் வந்து குறைக்கப்படலாம் இதுக்கு இது வந்து காலங்காலமாக இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது அப்படி தொடர்றாங்க ஆனால் அப்படி தொடர்றதுக்கு பதிலாக அதை பிரேக் பண்ணிவிட்டு வேற மாதிரியான ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு ஒரு எட்டு மணி நேரம் இல்லை பன்னிரெண்டு மணி நேரம் அந்த மாதிரியான ஓய்வுடன் கூடிய ஒரு முறையை கொண்டு வரலாம் அவங்க தங்கும் இடங்கள் பாதுகாப்பாகவும் நல்ல வசதி உள்ள இடங்களாகவும் கொண்டு வர முடியும் இன்றைக்கி இருக்கிற வசதிகளுக்கு அதெல்லாம் பண்ண முடியும் இன்னும் பல இடங்களில் ரொம்ப மோசமான வசதிகளோடு இருக்கலாம் பல இடங்கள் நல்லாவும் இருக்கலாம் இது வேறுபடும் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ரொம்ப அவங்க செலவு பண்ணி அதுக்கு ரெண்டு நிறைய ரெண்ட் வாங்குகிறாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லாம் இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு அப்போ அவங்க ரொம்ப நல்லா பார்ஷான இடங்களை கொடுத்துட்ருக்கலாம் ஆனால் மற்றவங்க கொஞ்சம் வசதி குறைவாக அதை வைத்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த சமுதாயத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரணும் சார் நம்பர் ஒன் வந்து செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப 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 மஸ்ட் ரெண்டாவது வந்து கடுமையான சட்டங்கள் வேணுங்க இப்போ ரொம்ப குட்டி நாடு சென்னையில ஒரு மா விஸ்மாம்பலம் ஒரு ஏரியா அளவுக்கு இருக்க சிங்கப்பூர் ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த இதுல முன்னேறி ஏன்னா அங்க நான் வந்து இவருக்கு மச்சான் அவருக்கு மாமன் யாரும் தப்பிக்க முடியாது ஏதாவது ஒரு பெண்ணை டீஸ் பண்ணிட்டாங்கன்னா நேராக அரசு பண்ணி பின்பக்கம் கைகளை வச்சு விளங்கிட்டு படுத்துகிறோம் நீங்கள் யாராக இருக்கட்டும் நீங்கள் பிரதமரோட மகனாகவே இருக்கட்டும் அந்த ஆஃபீஸருக்கு அந்த அதிகாரம் உண்டு யாரும் தலையிடவே முடியாது யாரும் தலையிட முடியாது அப்போ அது பண்ண முடியும் ஆனால் நம்ம சொசைட்டியில் என்ன மாதிரி இருக்குதுன்னு நமக்கெல்லாம் தெரியும் விஇபிகளுக்கு வந்து வேறு சாதாரண மக்களுக்கான சட்டங்கள் வேறு அந்த பாகுபாடுகள் கண்டிப்பாக மாறணும் மூன்றாவது ஆணும் பெண்ணும் சமமாக இல்லை நம்ம சமத்துவம் எவ்வளோ பேசினாலும் ஒரு பெண் வந்து தன்னந்தனியாக ஒரு இருட்டில் நடராத்திரி யாரும் நடந்து போக முடியாது இப்போ ஒரு மணி ரெண்டு மணிக்கு நடுற நடு ரோட்டில் யாரும் நடந்து போகிறது அவ்வளோ ஒன்றும் பெரிய சேஃப்பான விஷயம் அல்ல அப்போ இப்போ உண்மையில் யதார்த்தம் வேறு மாதிரி இருக்குது அப்போ சட்டங்களும் ரொம்ப கடுமையாகப்படணும் அதே மாதிரி ஆண் பெண் சமத்துவம் வந்து ரொம்ப தீவிரமாக அது கடைபிடிக்கப்படணும் அந்த மாதிரியான ஒரு சமுதாயமாக மாறணும் இது ஒட்டுமொத்த மாற்றத்தில் தான் நடைபெறும் தொடர்ந்துங்க கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நாங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம்